என்னுடைய தம்பி சிறுவனாக இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அவனை அழைத்து கொண்டு மெரினா கடற்கரைக்கு சென்றார்கள். மெரினா பீச்சில் விளையாடிட்டே இருந்தான். அப்போ திரும்பி வரும்பொழுது அவன் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தான். திடீரென்று அவன் அம்மாவோட கையை விட்டுட்டான். கூட்டத்தில் அவன் காணாமல் போய்விட்டான். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயமாய்விட்டது. அழுதார்கள், புலம்பினார்கள், தேடினார்கள், ஓடினார்கள். எல்லாம் முடிச்சு பயந்து போய் வீட்டுக்கு வந்து எங்கெல்லாம் தேடணும்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தார்கள். என் தம்பி என்ன செஞ்சான்னா, அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் இடத்துல போய், அங்கிள், நான் அம்மா கூட வந்தேன், இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு அட்ரஸை சொன்னதுமே அவர் கேட்டு அவர் அழகாக அவனை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்து விட்டார். அப்போது நம்மக்கிட்டலாம் ஃபோன்லாம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஏன்னா என் தம்பி பேசின அந்த மொழி, அந்த உண்மையை புரிந்து கொண்டார் போலீஸ். இப்போது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் எப்போல்லாம் ஒருத்தர் கையை பிடிக்கிறோமோ அப்போல்லாம் நாம் விட்டு விடுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாம் ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு இருக்கும்பொழுது சில நேரத்தில் பிடிச்சிப்போம், சில நேரத்தில் விட்டுருவோம். தேவைப்படும்போது ஆண்டவருடைய கையை பிடிச்சிப்போம், வேண்டானா ஆண்டவருடைய கையை நாம் விட்டுடுவோம். நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்பொழுது இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று மத்தேயு 5:4 சொல்லப்படுகிற அந்த வசனத்தை இன்று காலையிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். 2020 எவ்வளவு துயரத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் துயரப்பட்டிருப்போம்னா நம்ம பாக்கியவான்கள். Blessed are those who mourn, for they shall be comforted. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி இதே வசனத்தை நாம் ஏசாயா தீர்க்கன் 61 சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 2 பார்க்கும்போது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். This year is God's favor year. God's favor is upon us. அனுக்கிரகம், தயவு இருக்கின்றது. அப்போ தயவு இருக்கும்பொழுது என் அப்பா என்ன செய்வார் தெரியுங்களா? வெளியிலே போகும்போது ஏன் கரத்தை பிடிச்சிடுவார். நான் அவர் கரத்தை பிடிக்கும்போது விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரின் கரத்தை பிடிக்கும்பொழுது தெர் இஸ் கரேஜ், எனக்கு ஒரு தைரியம் இருக்கின்றது. அடுத்தது, அவரின் கரத்தை பிடிக்கும்போது தெர் இஸ் கான்ஃபிடென்ஸ் ஃபார் மீ, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் விழுந்து போக மாட்டேன், நான் எவ்வளவு போராட்டத்தில் போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். தே டஸ் நாட் ஓன்லி கரேஜ், தைரியம் மாத்திரமல்ல, ஐ ஹவ் கான்ஃபிடென்ஸ் தட் மை டேட் இஸ் ஹோல்டிங் மை ஹேண்ட், அவர் கரத்தை பிடிச்சிருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். மூன்றாவது, நான் பிடிக்கிற கரம் அப்பப்போ விட்டுட்டு ஓடிடலாம், ஆனால் அவர் ஒரு பிடி பிடிச்சிட்டாருன்னு வைங்களேன், எங்கே போனாலும் என்னை விட மாட்டார். அப்படியே ஒரு பிடியில் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் பிடியில் இருக்கும்பொழுது தெர் இஸ் கன்சிஸ்டன்சி, தெர் இஸ் கரேஜ், தெர் இஸ் கான்ஃபிடென்ஸ், தெர் இஸ் கன்சிஸ்டன்சி இன் காட்ஸ் ஃபேவர் அப்பான் அஸ். இந்த அனுக்கிரக வருஷத்தில் அதை தருவேன் என்று வாக்குரைக்கின்றார் காட். மார்னிங்.